300 செலிப்ரேஷன் சீரீஸ் இன்னைக்கு நம்ம ஒரு லெட்டர் போட போகிறோம் அப்படின்னு சொன்னேன். யார் யாருக்கு போட்ட லெட்டர்? மெல்லிசை மன்னர் வாலி ஐயாவை விட்டு எழுதி டிஎம்எஸ் ஐயாவும் சுஷிலாமாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்ட லெட்டர். இது என்ன பாட்டு அப்படின்னு இனிமேலும் நான் சொல்லணுமா? அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம், குழந்தையும் தெய்வமும் திரைப்படம். இன்னைக்கு கேட்டால் கூட டன் 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 டன், அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பேஸ் ஜாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா பாட்டு அப்படியே இன்றைக்கி இதோ இன்றைக்கி காலையில் கம்போஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஆட் பண்ணலனாலும் ஆகும். அந்த மாதிரி ஒரு மாடர்ன் காம்போசிஷன் 1965 மெல்லிசை மன்னர் கொடுக்குறார். சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எம்எஸ்வி சார் நம்மளை எப்போவுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்துவார். இந்த பாட்டில் எஸ்பெஷலி மேண்டலின்ஸ் அண்ட் கிட்டார் அந்த காம்பினேஷன், அந்த காம்பினேஷனில் வந்து ஸ்டிக் அண்ட் காங்கோஸ் அப்படின்னு அந்த காலத்தில் இந்த பெர்கஷனிஸ்ட் எல்லாம் ரொம்ப ஆசையாக இந்த பேட்டர்னை சொல்லுவாங்க. சில் 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 டக் சுஜும் டக் சுஜும் டக் டக், இதுதான் இது, இதுக்கு பேர் தான் ஸ்டிக் அண்ட் காங்கோ. இதை வந்து அழகாக யூஸ் பண்ணியிருப்பார் அந்த ப்ரெல்யூட்லேருந்தே. பட் மோஸ்ட் சர்ப்ரைசிங்னு தெரியுமா, அந்த செகண்ட் பேக்ரவுண்டில் ஒரு சோலோ வயலின் கொண்டு வர்றாரு, எதிர்பார்க்காது. அதுவும் ஒரு குட்டி சைலன்ஸுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு வெஸ்டர்ன் வயலின், ஒரு சோலோ வயலின் கேட்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த சோலோ வயலின் இன்னொரு வாட்டி கேட்காதா அப்படின்னு எங்கே வைப்பார், ஆனால் வராது, இன்னொரு வாட்டி வராது. ஆனால் அதே நோட்ஸ், அதே மெலடியில் என்ன ஸ்ட்ரிங்ஸில் வாசிக்கிறாரு, என்ன ஒரு பியூட்டிஃபுல் மெலடி. கிட்டாருக்காக பாட்டா, பாட்டுக்காக கிட்டாரா, இல்லை இந்த மொத்த ஆர்கெஸ்ட்ரேஷனுக்காக அந்த மெலடி லைனா, அவ்வளோ பியூட்டிஃபுல் அந்த பல்லவி. மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக பாடுறப்பவும் சரி, ஆசையில் ஓர் கடிதம் ஒரு சங்கதி போடும்போதும் சரி, எப்படி பாடினாலும் பல்லவியிலே நம்ம டோட்டல் சரண்டர் அப்படின்னு ரெண்டு பேர் காலையும் விடற அளவுக்கு ரெண்டு பேரோட சிங்கிங் இருக்கும். அதுவும் அந்த என்ன கிளைடு பார்த்தீங்களா, என்ன ஒரு ஜம்ப், என்ன ஒரு ப்ளஷரபிள் சிங்கிங். ஒரு கடித பரிமாற்றத்தில் நீ நலமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறதும் அவங்க நான் நலம்தான், நீ இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதும் வாலி ஐயாவுடைய மிகச்சிறந்த பாடல்களில் ஒரு முக்கியமான பாடல். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற அன்புள்ள மான்விழியே. இன்றைக்கி இந்த பாட்டை நமக்காக பாட போகிறது முதல்ல சாய் விக்னேஷை சொல்லிடுறேன். குறிப்பாக இன்றைக்கி சாய் சரணம் பாடும்போது கேளுங்க, எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ, அங்கே என்னமோ ஒன்று பண்ணுறாரு சாய் விக்னேஷ், அவ்வளோ அழகாக இருக்குது. டிஎம்எஸ் சாருடைய யூத்ஃபுல்னஸ், அந்த மாடர்ன் டச் ப்ளஸ் மெச்சூரிட்டி, அது சாய் விக்னேஷோட ப்ரெசன்டேஷனில் இன்றைக்கி தெரியும். இன்றைக்கி கியூஎஃப்ஆருக்கு த யங்கஸ்ட் ஸ்டார் ஆஃப் கியூஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லலாம். 10 வயது மட்டுமே நிரம்பிய அஃபினா அருள் அப்படிங்கிற ஒரு புது சிங்கரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். தமிழ் அஃப்கோர்ஸ் அவங்க யுஏஇயில் இருக்காங்க, அபுதாபியில், ஸோ பெருசாக தமிழ் பேசி பழக்கம் இல்லை. ஆனால் வார்த்தையை ஒன்று ஒன்றையும் கற்றுக்கிட்டு அந்த உச்சரிப்பும் அந்த பாவமும் ஒவ்வொரு அந்த ஓர் கடிதம் அதெல்லாம் அஃபினா பாடியிருக்காங்க பாருங்கள், அழகு. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே சேர்ந்து திருஷ்டி சுற்றி போடணும். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டார் பேஸ் சாங், அதனால் சுந்தரேசன் சார் வந்தே ஆகணும். அழகு அவர் வாசிக்கணும், நம்ம கேட்கணும், அவ்வளோதான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாசிச்சிருக்காரு. ஒரு குட்டி பிட்டு தானாலும் அந்த சோலோ வயலின் இம்பார்ட்டண்ட், அதை வாசிக்கிறதுக்கு ரங்கப்ரியா. என்னுடைய நீண்ட நாள் நண்பர் சதீஷ் ஃப்ளூட், அவர் வந்து இன்னைக்கு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியில் நம்மளோட இணையறாரு. காங்கோஸ் அண்ட் ஸ்டிக் அப்படின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் அந்த டோட்டல் ரிதம் பேட்டர்ன் பியூட்டிஃபுல்லாக வாசிட்டு வந்திருக்காரு வெங்கட். அப்புறம் நம்ம ஷியாம் பெஞ்சமின், ஏன்னா ஒவ்வொரு வாட்டி அந்த பல்லவிக்கு பேக்கிங்கில் ஒரு அக்கார்டியன் இருக்குது, கடைசி பல்லவி பேக்கிங்கில் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, குறையே இல்லாத ஒரு அட்டகாசமான ப்ரோக்ராமிங் ஷியாம் பெஞ்சமின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி குறையே இல்லாத அட்டகாசமான ஒரு எடிட்டிங் தான் சிவா வழக்கம் போல் இன்றைக்கும் பண்ணியிருக்காரு. அன்புள்ள மான்விழியே ரொம்ப நாளானாலும் நம்ம மனசை விட்டு அகலாத ஒரு கியூஎஃப்ஆர் பாடலாக இருக்குங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. அதனால் கேளுங்க, கிறங்குங்க. ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை.
கடை தளர்ந்ததோ, வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ, வாடை காற்றிலே வாடி நின்றதோ, அன்புள்ள மான் விழியே ஆசையிலோர் கடிதம். நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. சொல்லவும் ஒருவர் கேட்கவும் இரவும் வந்தது நிலவும் வந்தது. எப்படி முடிச்சிருக்கார் பாருங்கள் வாலி சார். மாடர்ன் சாங் அப்படின்னு சொன்னனே, இன்றைக்கி நீங்கள் இந்த ரீக்ரியேஷன் நாங்கள் எதுவுமே மாற்றலை, எல்லாம் ஒரிஜினல் இருந்தது தான் வாசித்தோம். ஆனால் இன்றைக்கி கேட்கும் போது எவ்வளோ மாடர்னாக கேட்டது பார்த்தீங்களா? ஏதோ இன்றைக்கி காலையில் கம்போஸ் பண்ண பாட்டு மாதிரி அந்த ஃப்ரெஷ்னஸ். இந்த ஃப்ரெஷ்னஸுக்கு சொந்தக்காரர் பெருமைக்குரியவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் சார் தான், வேறு யாருமே கிடையாது. ரெண்டு மூணு நாளாக எல்லோரும் என்னை போட்டு கேள்விகளால் தொலைச்சிட்டு இருக்கீங்க. என்ன மேடம் செல்வாவை ரொம்ப நாளாக காணும், நான் என்ன பண்ணுவேன்? அவர் ஆஃபீஸில் அவரை டெபுட்டேஷன்ல எங்கேயும் அனுப்பிட்டாங்க, 10 நாள் ஆகும் அவர் திரும்பி வர்றதுக்கு. பாவம், அங்கே வைஃபை இல்லை, இன்டர்நெட் இல்லை. ஆனால் 10 நாள் கழிச்சு நம்மளை வந்து ஜாயின் பண்ணுவார். அதனால் அவருக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அவர் நல்லா தான் இருக்கார், வேலையை முடிச்சுட்டு வந்து நம்மளோட ஜாயின் பண்ணுவார். வேலையும் பார்க்கணும் இல்லை, கியூஃபார் மட்டும் தொழில் இல்லையே. இந்த கியூஃபார் 300 செலிப்ரேஷன் சீரீஸில் சாங் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி கொடுக்கணும்னு ட்ரை பண்ண. ஒரு நாள் ஒரு மாதிரி வந்த பணியத்துக்கு அமுதை பொழியும்னா இன்றைக்கி அன்புள்ள மான்வெளி, அந்த மாதிரி வெரைட்டியும் உங்களுக்கு பேக் டு பேக் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா சில சமயம் நாங்கள் நினச்ச மாதிரி ஆர்டரில் பாட்டு வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த கமிட்மெண்ட்டுன்னு இருக்கேன், 21 நாள் 21 பாட்டுன்னு, அதுலேருந்து பின்வாங்க மாட்டோம், நிச்சயமாக உங்களுக்கு தினமும் வரும். அதனால் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வந்து அன்பு ஆதரவு சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருங்க. நாங்கள் வந்து உழைப்பு 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 அதில் தான் அப்படியே மூச்சு, அதாவது தூங்கிறதுக்கு நேரம் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் உழைச்சிட்ருக்கோம் இந்த கியூஃபார் 300 செலிப்ரேஷன்ஸ்க்காக. ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? இன்றைக்கி மாடர்ன் சாங்கா? நாளைக்கு 80s வந்து ஒரு உற்சாகமான பாடல், உற்சாகமான எஸ்பிபி சாரோட பாட்டு, ராஜா சாரோடைய பாட்டு. என்ன பாட்டாக இருக்கும்? பாட்டுடைய ஹீரோ பேரை மட்டும் நான் சொல்கிறேன், விஜயகாந்த் சார். இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு அந்த உற்சாகமான ஒரு ஹாப்பி சாங்கோட, ஆக்சுவலி ஒரு கலாட்டா சாங், அதோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.